மீடியா 7 செய்திகள். வாசிப்பவர் கேத்ரின் ஜான். சூழலியல் ஆர்வலர் முகிலனை கண்டுபிடிப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் பல்வேறு அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சூழலியல் ஆர்வலர் முகிலனை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட 20 மேற்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு குறித்த ஆவணப்படம் வெளியிட்ட பின்னர் முகிலனை காணவில்லை எனவும், முகிலன் கடத்தப்பட்டாரா அல்லது கைது செய்யப்பட்டாரா என தெரியவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் முகிலனை மீட்பதில் சிபிசிஐடி காவல்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாகவும், அவரை மீட்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முகிலன் அவர்கள் 15 நாட்களாக காணவில்லை என்று, முகிலன் எங்கே என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையிலே, முகிலன் ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி அந்த ஆலைக்காக எதிர்த்து போராடிய மக்கள் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது என்பதை விரிவாக ஒரு ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஒளிநாடாவிலே அங்கே 13 பேரும் சுட்டு கொல்லப்பட்டது, திட்டமிட்டு மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கக்கூடிய அந்த ஒளிநாடா வெளியிட்டிருக்கின்றார். அதன் காரணமாகவே ஸ்டெர்லைட் ஆலையை சார்ந்த கைக்கூலிகளும் காவல்துறையின் உதவியோடு அவரை கடத்தியிருக்கின்றார்கள். அவர் இப்போது உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழ்நாடு அரசு தட்டி கழிக்காமல் உடனடியாக விரைவாக தமிழன் முகிலன் என்ன ஆனார் என்பதை காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றது. கோவையிலும் 25 அமைப்புகள் நாங்கள் ஒன்று கூடி முகிலன் எங்கே, முகிலனை காப்பாற்று என்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு இதை தட்டி கழிக்குமானால் எதிர்காலத்தில் போராடுகின்ற அத்தனை இயக்கங்களின் தலைவர்களுக்கும் இதுதான் கதி ஏற்படும் என்ற நிலையிலே மக்கள் தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் முன் தமிழக அரசு முகிலனை பற்றி தகவலை உடனடியாக தெரிவிக்க வேண்டும்.